அனைவருக்கும் வணக்கம். நான் வைத்தியர் அன்பாஸ் ஃபாரூக், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர். சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற ஊழல்கள், பிரச்சனைகள் தொடர்பாக தொழிற்சங்க தலைவர்கள் இது தொடர்பாக பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகின்ற சந்தர்ப்பங்களில், அந்த பிரச்சனைகள் அந்த ஊழல்கள் தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கின்றதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைகளின் உண்மைத்தன்மைகளை வெளிக்கொண்டு வருகின்ற தொழிற்சங்க தலைவர்களை அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்குகின்றது தொடர்பாக மக்களை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் கூடியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாடு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கடந்த காலங்களில் கோவிட் தொற்றாக இருக்கலாம், பொருளாதார அரசியல் ரீதியான நெருக்கடிகளாக இருக்கலாம், இவ்வாறான பாரிய பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து கொண்டிருந்த சந்தர்ப்பங்களிலும் கூட, இந்த நாட்டில் காணப்பட்ட அனைத்து துறைகளும் பாரிய சிக்கல்களுக்குள் இயங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பங்களிலும் கூட, இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை கீழே சரிய விடாது, சர்வதேச ரீதியில் நன்னாமத்தை பெறக்கூடிய விதத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உயரிய சேவையை வழங்குவதற்காக இந்த நாட்டில் காணப்படுகின்ற சுகாதார சேவையில் காணப்படுகின்ற ஊழியர்கள் பாடுபட்டனர். இதிலும் குறிப்பாக இந்த சுகாதாரத்துறைக்கு தலைமை தாங்கிய விசேட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் உள்ளடங்கலான குழு பாரிய உயரிய சேவையை வழங்கி இந்த நாட்டில் உள்ள சுகாதாரத்தை சர்வதேச ரீதியிலான ஒரு சுகாதார சேவையை வழங்கி இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் செயற்பட்டு வந்திருக்கின்றனர். எனவே இதன் போது தங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லைகளுக்கு அப்பால் சென்று, கிடைக்கின்ற சம்பளத்துக்கு அப்பால் சென்று, வரையறைகளுக்கு அப்பால் சென்று, சில வேளைகளில் மருந்து பற்றாக்குறைகள், மருந்து உபகரணங்களின் பற்றாக்குறைகள் இவற்றையெல்லாம் தாண்டி எந்தவித எல்லைகளுக்கும் சென்று இந்த நாட்டு மக்களுக்காக உயரிய சேவையை முன்னெடுக்க வேண்டும், தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாது சில சமயங்களில் தொழிற்பட்டதை நீங்கள் கண்கூடாக கண்டீர்கள். குறிப்பாக கோவிட் காலப்பகுதியில் அனைத்து நாட்டு மக்கள் அனைவரும் நாடு முடங்கி கிடந்து, மக்கள் அனைவரும் வீடுகளில் தங்களுடைய உயிருக்காக பிரார்த்தனை புரிந்து சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பங்களிலும் கூட, இந்த நாட்டின் சுகாதார சேவை ஊழியர்கள், இந்த நாட்டின் வைத்தியர்கள் இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமைக்காக, நாட்டு மக்களுடைய உயிரை காப்பதற்காக முன்னின்று செயற்பட்டதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனவே இவ்வாறு செயற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சுகாதாரத்துறை எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள், இந்த சுகாதாரத்துறையில் காணப்பட்ட மருந்து பொருட்கள் தொடர்பாக காணப்பட்ட பற்றாக்குறைகள், மருந்து பொருட்களின் தரம் தொடர்பான பிரச்சனைகள், எனவே இந்த பிரச்சனைகள் காணப்படுகின்ற விடத்து ஒரு பொறுப்பு வாய்ந்த தொழிற்சங்கம் என்ற ரீதியில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அனைத்து வித தரப்பினரையும் தெளிவுபடுத்தியது. ஊடக மாநாடுகள் நடாத்தியும் இது தொடர்பாக தெளிவுகளையும் விளக்கங்களையும் வழங்கி இதற்கான தீர்வுகளை பெறக்கூடிய முறைகளையும் கூட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் வழங்கி இந்த பிரச்சனையை தீர்த்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உயரிய சேவை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக பாடுபட்டது. அன்றும் பாடுபட்டது, இன்றும் அதே போன்றுதான் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே நிலைமைகள் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த பிரச்சனைகள், ஊழல்கள், மருந்து பற்றாக்குறைகள் தொடர்பாக வெளியில் கதைக்கின்ற போது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைகளுக்காக விரைவான முடிவுகளை, விசாரணைகளை முன்னெடுப்பதை விடுத்துவிட்டு இந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்த தொழிற்சங்க தலைவர்களை அடக்குவதற்காக அவர்களுடைய வாய்களை அடைத்து கட்டி போட்டு அவர்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை கொண்டு வருகின்ற அதிகாரிகளையும், அவர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளையும் தான் நாங்கள் அவதானிக்கின்றோம். உதாரணமாக சொல்ல போனால், கோவிட் காலப்பகுதி என்பது ஒரு அசாதாரண சூழ்நிலை. இந்த அசாதாரண சூழ்நிலையில் பல்வேறுபட்ட விரிவாக்கல்கள் இடம்பெற்றது, சிகிச்சை நிலையங்கள் உருவாக்கப்பட்டது, மருந்து கொள்வனவுகள் இடம்பெற்றது, இந்த மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்காக பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் இந்த வைத்தியர்கள் தொழிற்பட்டார்கள். எனவே அந்த விசேட நிலைமையை கருத்தில் கொள்ளாது அவ்வாறு மக்களுக்காக உயரிய சேவையை முன்னெடுத்த வைத்தியர்களுக்கு எதிராக தற்பொழுது விசாரணைகளை துவங்கி இருப்பது ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் 2022 முதல் பல்வேறு தரப்பட்ட மருந்து பற்றாக்குறைகள் தொடர்பாக நாடு பூராகவும் காணப்பட்ட மருந்து பற்றாக்குறைகள், மருந்து பொருட்களின் தரம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள்
பல்வேறுபட்ட ரீதியிலாக நாங்கள் குரல் எழுப்பியிருந்தோம். இவ்வாறு இந்த மருந்து பொருட்களின் பற்றாக்குறை தொடர்பாக குரல் எழுப்பிய எங்களுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் துணைச் செயலாளராக கடமை புரிகின்ற வைத்தியர் பாலித்த ராஜபக்ச அவர்கள் மீதான ஒரு அநீதியான முறையிலான ஒரு ஒழுக்காற்று விசாரணை, அவருக்கு எதிரான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பாக நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். எனவே இந்த பிரச்சினை எங்கே இருக்கின்றது என்று தொடர்பாகத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த மருத்துவம் தொடர்பாக, மருந்து பொருட்களின் பற்றாக்குறை தொடர்பாக, அவற்றின் தரம் தொடர்பாக, மருந்து பொருட்கள் கொள்வனவுகளில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பாக இந்த பிரச்சினைகளை வெளிக்கொண்டவர்கள் மீது இந்த பிரச்சினையை ஆராயாமல் இந்த பதுளை வைத்தியசாலையில் அன்று காணப்பட்ட மருந்து பொருட்களின் தட்டுப்பாடு தொடர்பாக, இந்த பிரச்சினை தொடர்பாக வெளியே கதைத்த வைத்தியர் பாலித்த ராஜபக்சவுக்கு எதிராக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணையே ஒரு தலைப்பட்சம் பக்கசார்பான அநீதியான ஒரு விசாரணையாகத்தான் இந்த விசாரணை ஆரம்பம் முதலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதில் ஒரு பாரிய சந்தேகம் நிலவுகின்றது. இந்த மருத்துவ மாபியாக்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சினைகள் காணப்படுகின்ற ஊழல்கள் நிறைந்த இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த நபர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகள் எடுப்பதானது எதிர்காலத்தில் இவ்வாறு பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வருபவர்களை வாயை அடைத்து அவர்களை அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்குகின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்த மருந்து பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக ஏற்பட்ட நோயாளர்களுக்கு ஏற்பட்ட சிரமம் தொடர்பாக கதைத்ததன் காரணமாகத்தான் இந்த வைத்தியருக்கு எதிராக இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது இந்த மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு தொடர்பாக, இதனால் நோயாளிகளுக்கு எவ்வாறான சிரமங்கள் ஏற்பட்டது என்பது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மருத்துவத்துறை சம்பந்தமாக நோயாளிகளின் சிகிச்சைகள் தொடர்பாக அறிவு கொண்ட, தொழில்நுட்ப அறிவு கொண்ட விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், இவர்களிடமிருந்து எந்த விதமான சாட்சிகளும் வாக்குமூலங்களும் பெறப்படாமல் அவர்களுக்கு சார்பான இந்த துறையோடு இந்த தொழில்நுட்ப அறிவு இல்லாதவர்களிடம் சாட்சிகள் பெறப்பட்டு இந்த விசாரணைகள் முன்னேற்றி கொண்டு சென்றிருக்கின்றனர். இந்த பிரச்சினையை மூடி மறைப்பதற்காக அல்லது தொழிற்சங்க தலைவர்களின் வாயை அடைப்பதற்காக இந்த விதத்தில் இந்த விசாரணையை முன்னெடுத்து சென்றிருக்கின்றனர். எனவே இந்த காலகட்டத்தில் பதுளை வைத்தியசாலையில் இந்த மருந்து பற்றாக்குறை தொடர்பாக அந்த பதுளை வைத்தியசாலையின் மருத்துவ அத்தியட்சகரினால் கூட ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அவரும் இந்த மருந்து பொருட்களின் பற்றாக்குறைகள் தொடர்பாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தாலும் கூட இந்த அறிக்கையை கூட கருத்தில் எடுக்காது இந்த வைத்தியர் பாலித்த ராஜபக்சவுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தற்பொழுது அரச சேவைகள் ஆணைக்குழுவிலும் கூட இந்த விசாரணை ஆரம்ப கட்ட விசாரணைகளையும் தாண்டி ஒரு ஒழுக்காற்று விசாரணையாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வைத்தியர் பாலித்த ராஜபக்ச அவர்கள் இந்த மருந்து பற்றாக்குறை தொடர்பாக கதைத்தது இந்த நிறுவன ஸ்தாபன விதிக்கோவைக்கமைய சட்ட ரீதியாக ஒரு தொழிற்சங்க தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமையின் மூலம்தான் இந்த மருந்து பற்றாக்குறை தொடர்பாக, இந்த மருந்து பற்றாக்குறையினால் நோயாளிகள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள் பிரச்சினைகள் தொடர்பாக வெளியில் கதைத்திருந்தார். எனவே இதனை வெளியில் கதைத்தது பிழையா அல்லது இந்த மருந்து தொடர்பாக ஊழல்களை உருவாக்கினது பிழையா என்பது தொடர்பாக மக்கள் சிந்திக்க வேண்டும். எனவே தொழிற்சங்க தலைவர்களின் வாயை அடைப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் தொடர்ந்தும் இவ்வாறான பிரச்சினைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கில், இந்த நாட்டு மக்களுக்கு உயரிய சேவையை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் எங்களுடைய குரலை நாங்கள் அநீதிக்கு எதிராக, அநியாயத்துக்கு எதிராக, இவ்வாறான ஊழல்களுக்கு எதிராக நாங்கள் குரல் எடுப்போம். அதேபோன்று இந்த இவ்வாறான தொழிற்சங்க தலைவர்களின் வாயை அடைத்து இந்த பிரச்சினைகளை மூடிவிடுவதற்கு யாரும் எத்தனிக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை ஒரு நாளும் இந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. எனவே இது தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதியுடனும் விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம். அதனையும் தாண்டி இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள், இந்த தொழிற்சங்க தலைவர்களை அடக்குமுறைக்குள்ளாக்குகின்ற நடவடிக்கைகள் தொடருமானால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எந்த விதமான
எல்லைகளுக்கும் சென்று தொழிற்சங்க நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.